சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை முழுவதும் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்ணன், அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக, இந்து மக்களால் கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி கடந்த 18ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. சென்னையில் 1519 இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் பொதுமக்களின் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து 7 நாட்கள் பொது இடங்களில் வைக்கப்பட்டிருந்த அந்த விநாயகர் சிலைகள் நாளை சென்னையில் பல்வேறு இடங்களில் கரைக்கப்பட இருக்கிறது. இதற்காக சென்னை காவல்துறை மாநகராட்சி அதிகாரிகள் முக்கிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றனர். அதற்கான ஆய்வு பணிகளை இன்று சென்னை மாநகர காவல் ஆணையரும் அதே போல சென்னை மாநகராட்சி ஆணையரும் மேற்கொள்ள இருக்கின்றனர். நாளைய தினம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த 1519 சிலைகளிலும் சென்னையில் பல்வேறு இடங்களில் கரைக்கப்பட இருக்கிறது. இதற்காக சென்னை, ஆவடி, தாம்பரம் என 3 காவல் ஆணையரங்களை சேர்ந்த 22,080 போலீசார் பணியில் ஈடுபட இருக்கின்றனர். ஏற்கனவே அவர்களுக்கான குறிப்பிட்ட வழிகாட்டுதல்கள், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிவுறுத்தல்கள், தீயணைப்புத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட மாநகராட்சியின் தடையில்லா சான்றிதழ்கள் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையின் கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு அமைதியான முறையில் வழிபாடுகள் செய்து அந்த சிலைகளை கடலில் கரைப்பதற்கு ஒப்புதல், அதாவது ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட இடங்களில் 1519 சிலைகளும், ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குள்ள 204 சிலைகளும், தாம்பரம் எல்லைக்குள்ள 425 சிலைகளும் என சென்னை, ஆவடி, தாம்பரம் மொத்த பகுதிகளில் 2148 சிலைகள் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு அமைப்புகள், பாரதிய சிவசேனா, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் நாளைய தினம் ஏற்பாடுகளுடன் இந்த விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட இருக்கிறது. இதற்காக சென்னையில் மட்டும் 16,500 காவல் ஆளுநர் அதிகாரிகள், அது மட்டுமல்லாமல் 2,000 ஊர்காவல் படையினர், 18,500 காவல்துறையினர் ஆவடி காவல் ஆணையத்திலும், அதே போல தாம்பரத்தில் 1,500 பேர் என பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு இடங்களிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய சிலைகள் முறையான வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே அவர்களுக்கான ரூட் மேப் போட்டு தரப்பட்டிருக்கிறது. அந்த வழியில் மட்டுமே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது இதுவாக இருக்கிறது. சீனிவாசபுரம் பட்டினப்பாக்கம், பல்கலைநகர் நீலாங்கரை, காசிமேடு மீன்பிடி துறைமுகம், திருவற்றியூர் பாப்புலர் எடைமேடை பொன்புரம் ஆகிய 4 கடற்கரை பகுதிகளில் மட்டுமே சிலைகளை கரைக்க தமிழ்நாடு அரசின் மூலமாக சென்னை மாநகராட்சி மற்றும் காவல் ஆணையரகம் மூலமாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 4 இடங்களில் சிலைகளை கரைக்க வருபவர்களுக்கு 17 பிரத்யேக வழித்தடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 4 இடங்களிலுமே தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்காலிக கட்டுப்பாட்டறைகள் மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நேரலையில் நமது ஒளிப்பதிவாளர் பாலா காண்பித்துக் கொண்டிருக்கும் காட்சிகள், நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது ஒரு உயர்ரக கோபுரம். இதே போல இந்த பட்டினப்பாக்கத்தை சுற்றி 3 கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சிசிடிவியின் மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. 2 கிரேன்கள் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. கிரேன்கள் மூலமாக சிலைகள் கடலில் கரைப்பதற்கும், அதே போல டிராலிகள் மூலமாக கடற்கரையில் அந்த விநாயகர் சிலைகளை தூக்கி வருவதற்கு சிரமப்படும் போது அந்த டிராலிகள் மூலமாக அந்த சிலைகள் கொண்டு வரப்பட்டு கிரேன் மூலமாக கடலில் எடுத்து சென்று கரைக்கப்படும். அதே போல இங்கே இருக்கக்கூடிய அந்த சிலைகளை கரைப்பதற்கான ஏற்பாடுகளாக கன்வேயர் எனப்படக்கூடிய ஆல் டெரைன் வெஹிக்கிள், பீச் பக்கீஸ் மூலமாக தீவிர ரோந்து பணிகள் மேற்கொள்ளவும், குற்ற நிகழ்வுகள் மற்றும் அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்க கண்காணிப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள், மோட்டார் படகுகள், நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர். கன்வேயர் பெல்ட்டுடன் கிரேன்கள், படகுகள் உதவி கொண்டு சிலைகளை கரைக்க சென்னை மாநகராட்சி மற்றும் காவல் ஆணையரகம் தயார் நிலையில் இருக்கிறது. அந்த அளவில் நாளைய தினம் காலையிலிருந்து இந்த சிலைகள் கரைக்கும் பணியானது தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை சென்னை மாநகர காவல் ஆணையரும் அதே போல சென்னை மாநகராட்சி ஆணையரும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில மேற்கொள்ள இருக்கின்றனர். அதே போல காசிமேடு மீன்பிடி துறைமுகம், அதே போல திருவற்றியூர் ஆகிய பகுதிகளிலும் அந்தந்த பகுதியை சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய இருக்கின்றனர். நேரடி விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.